1555 வருஷமே 2001 நடக்கிற ட்வின் டவர் இடிஞ்சு போகுன்றத எழுதி வச்சிருந்தா நீங்களாம் நம்புவீங்களா? இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் குவாரண்டைன் சேனல். ஆயிரத்தி 1555 வருஷம் த ப்ராஸ்பரிசஸ் ஆஃப் நாஸ்ட்ராடமஸ்ன்ற ஒரு புக்கு ரிலீஸ் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைய 2020 வரைக்கும் நிறையா கணிப்புகள் எழுதி வைக்கப்பட்டது. அதில் நிறையா கணிப்புகள் வந்து பொய்யாக்கவும் பட்டது, நிறையா கணிப்புகள் அப்படியே நடக்கவும் செஞ்சுருக்கு. அதை யார் எழுதி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடமஸ். நாஸ்ட்ராடமஸ் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு அறிஞர், மருத்துவர்னு சொல்லலாம், ஃபிசிசிஸ்ட்னு சொல்லலாம், அண்டு இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர்னு கூட சொல்லலாம். இவர் எழுதி வச்ச ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே நடந்திருக்கு. அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன்ஸாக நான் படிக்கிறேன், அதுக்குண்டான அர்த்தமும் அதுக்குண்டான நிகழ்வு எப்போ நடந்தது எந்த வருஷம் நடந்ததுன்றதும் சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் என்னென்னா, த பிளட் ஆஃப் த ஜஸ்ட் வில் லேக்கிங் இன் லண்டன் பேர்ன்ட் அப் இன் த ஃபயர் ஆஃப் 66. த ஏஷியன் லேடி வில் டாப்புல் ஃப்ரம் ஹர் ஹை பிளேஸ். மெனி ஆஃப் த சேம் செட் வில் பி கில்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது 1666 செப்டம்பர் 2 ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டதுன்னா ஒரு பேக்கரியிலேருந்து எரியப்பட்ட தீ தான் இருந்தது. மொத்த லண்டனுமே கிட்டத்தட்ட 3 நாள் இந்த தீ விபத்தில் எரிஞ்சதுன்னு தான் சொல்லணும். இந்த இதில் சொல்லக்கூடிய முதல் வரி த பிளட் ஆஃப் ஜஸ்ட் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அப்போது பிளேக் நோய் ரொம்பவே இதுவாக தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருந்தது. அப்போது இந்த தீ விபத்தில் மக்கள் யாருமே இறக்கலை, எலிகள் மட்டுமே அதிகமாக சாகப்பட்டதுன்னு தான் சொல்லணும். இதைத்தான் நாஸ்ட்ராடமஸ் த பிளட் ஆஃப் ஜஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ரெஃபர் பண்ணி சொல்கிறாரு. இது நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1666, அதைத்தான் பேர்ன்ட் அப் இன் த ஃபயர் ஆஃப் 66 ரெஃபர் பண்ணுறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னன்றதையும் நம்ம வாங்க போய் பார்க்கலாம். இந்த ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனின் பிறப்பு அப்படின்றத சொல்கிறாரு. இது யார், எந்த தலைவன் பிறந்தார், அவரினால அந்த ஊருக்கே கெடுதலும் வந்துச்சு, அது யாருன்றதா பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் என்னன்றதை சொல்கிறேன், கேளுங்க. From the depth of the west of Europe, a young child will be born of poor people. He who by his tongue will seduce a great troop. His fame will increase towards the realm of the east. And beasts foreigners with hunger will cross the river. The greater part of the battlefield will against the hister. Into a cage of iron will the great one be drawn. When the child of Germany observes nothing. இவர் யாரை சொல்கிறாருன்னா வேறு யாருமே கிடையாதுங்க, அடோஃப் ஹிட்லரை தான் சொல்கிறாரு. அடோஃப் ஹிட்லர் 1989 வெஸ்டர்ன் யூரோப்பில் பிறந்தவர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தெரியும், அவர் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரின்றதும் தெரியும், அவர் ஜெர்மனியை எந்த லெவலுக்கு கொண்டு போனாருன்றதும் தெரியும். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அடோஃப் ஹிட்லருக்கு இந்த நாஸ்ட்ராடமஸ் பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து முன்னாடியே தெரியும். ஆனால் தான் மக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால அவரே ரீரைட் பண்ணார் அந்த ப்ரெடிக்ஷன்ஸை. மக்கள்கிட்ட போய் நாஸ்ட்ராடமஸ் நம்மகிட்ட இந்த போரில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது வந்து ரீரைட் பண்ண ஒரு புக்கு தான். ஆனால் உண்மையான ப்ரெடிக்ஷனில் என்ன சொல்கிறாருன்னா, நாஸ்ட்ராடமஸ் அவர் பண்ணக்கூடிய கடைசி போரில் அவர் தோற்று போவார்ன்றதை தான் சொல்கிறாரு. அடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னா, நியர் த கேட்ஸ் அண்ட் வித்தின் 2 cities தேர் வில் பி ஸ்கோர்ஜஸ் த லைக் ஆஃப் விச் வாஸ் நெவர் சீன். ஃபெமைன் வித்தின் பிளேக் பீப்புள் புட் அவுட் பை ஸ்டீல் கேரிங் டு த கிரேட் இம்மோர்டல் காட் ஃபார் ரிலீஃப். இந்த ப்ரெடிக்ஷனில் என்ன சொல்கிறாருன்னா, 1945 வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹிரோஷிமா நாகசாகியில் 2 அணுகுண்டை தொலைச்சிது. அதைத்தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் நாஸ்ட்ராடமஸ் சொல்கிறாரு. வித்தின் 2 cities ஹிரோஷிமாவையும் நாகசாகியும் குறிக்கிறது. அதில் ஏற்பட்ட ரேடியேஷன் பாய்சன்னால் மக்களே கடவுள்கிட்ட எங்களுக்கு இந்த வழி வேணாம், எங்களை இயற்கையாகவே எடுத்துக்கங்கன்னு சொல்கிறது தான் க்ரையிங் டு த கிரேட் இம்மார்டல் காட் ஃபார் லிவ் அப்படின்றத சொல்கிறாங்க. வார்லேருந்து எந்திரிச்சு வந்த ஜப்பான் பெரிய ஃபுட் ஷார்ட்டேஜை கிரிசிஸ் பண்ணாங்க. அதைத்தான் ஃபெமைன் வித் ஃப்ளேக்குன்ற ஒரு வார்த்தையில் நாஸ்ட்ராடமஸ் நோட் பண்ணி வச்சுருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, அதையும் படிக்கிறேன், கேளுங்க. எர்த் ஷேக்கிங் ஃபயர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் வில் காஸ் ட்ரிமரஸ் அரவுண்ட் த நியூ சிட்டி. 2 great rocks வில் வார் ஃபார் அ லாங் டைம். தென் அர்த்ஷா வில் ரிட்டர்ன் அ நியூ ரிவர் அப்படின்றத இந்த ப்ரெடிக்ஷனில் சொல்கிறாரு. இந்த ப்ரெடிக்ஷன் எதை குறிக்குதுன்னா,
எர்த் ஷேக்கிங் ஃபயர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். இது வந்து உலகத்தோட கருவிலிருந்து சென்டரில் இருக்கக்கூடிய சிட்டின்றத சொல்கிறாரு. இந்த நியூ சிட்டி எதை குறிக்குதுன்னா நம்ம நியூயார்க் சிட்டியை தான் குறிக்குது. த டூ கிரேட் ராக்ஸ் வில் வார் ஃபார் அ லாங் டைம். இந்த ரெண்டு கிரேட் ராக்ஸ் அப்படின்றத எதை குறிக்குதுன்னா ட்வின் டவரை தாங்க சொல்கிறாரு. ஆமாங்க, 1555 வருஷமே 2001 நடக்க போகிற ட்வின் டவரோட அழிவை தான் நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டு வச்சுருந்துருக்காரு. அதுவும் ஒரு பறவையினால தான் நடக்கக்கூடியதுன்றத சொல்லியிருக்காரு. அதுவும் இரும்பு பறவைன்றத சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இரும்பு பறவைன்றத எதை சொல்கிறாருன்னா ஏரோப்ளைனை தாங்க சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும், ட்வின் டவர் அழிக்கப்பட்டது வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷ்னால மொத்தமாக தரமட்டம் ஆக்கப்பட்டது. நம்ம பார்க்க போகிற கடைசி ப்ரெடிக்ஷன் என்னென்னா இரு தலைவர்களுடைய சாவை பற்றி, அதை பற்றியும் கூட நாஸ்ட்ராடமஸ் எழுதி வச்சிருக்காரு. அது எந்த நாட்டு தலைவர்கள்ன்றதை வாங்க போய் பார்க்கலாம். த கிரேட் மேன் வில் பி ஸ்ட்ரக் டவுன் இன் த டே பை அ தண்டர் போல்ட் An evil deed foretold by the barrier of the petition. According to the prediction, another falls at the night time. Conflicts at Rennes, London and a pestilence in Tuscany. அப்படின்றத சொல்கிறாரு. இது எதை குறிக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, த கிரேட் மேன்றது சொல்லப்படுறது யாருன்னா பிரசிடென்ட் ஜான் கென்னடியை தான் சொல்கிறாரு. பிரசிடென்ட் ஜான் கென்னடிக்கு ஏகப்பட்ட டெத் ரூமர் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் பிட்டிஷன்ஸ் அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிட்டிருக்காரு. 1963 22 நவம்பர் அன்னைக்கு ஒரு கன் ஷாட்டில் இறந்து போகிறாரு பிரசிடென்ட் ஜான் கென்னடி. அந்த கன் ஷாட்டை தான் தண்டர் போல்ட்டுன்ற சவுண்டு வந்து ரெஃபர் பண்ணுறாரு நாஸ்ட்ராடமஸ். அனதர் ஃபால்ஸ் அட் நைட் டைம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஜான் கென்னடியோட பிரதர் பாபி கென்னடி, இவர் வந்து நைட் டைம் தான் கொல்லப்படுறாரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 5th, 1968. இதை ஒரே வார்த்தையில் குறிப்பிடுறதுனால தான் அனதர் ஃபால்ஸ் அட் நைட் டைம் அப்படின்றத சொல்லியிருக்காரு நாஸ்ட்ராடமஸ். இப்படி பல நிகழ்வுகளை பற்றி நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ணி தாங்க வச்சுருந்துருக்காரு. இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்குண்டான ரெஃபரன்ஸை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவிலேருந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், இது உங்கள் குவாரண்டைன் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.